வயதானவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள், குறிப்பாக 40 வயதை தொட்டவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள். கண்களின் பார்வை மங்கும், காதுகள் கேட்கும் திறன் குறையும், ஞாபகம் மறதி வரும், பல் கொட்டும், வாய் பேச குளறும், மூச்சு விட சிரமம் வரும், சாப்பாடு செரிக்காது, மலைச்சிக்கல் வரும், கை வலி வரும், இடுப்பு வலி வரும், கால் வலி கால் பாத வலி வரும், நடக்க நிற்க சிரமமாயிருக்கும், சிறுநீர் கழிக்க சிரமமாயிருக்கும், மலம் கழிக்க சிரமமாயிருக்கும், இரவில் தூக்கம் வராது, இனிப்பு நீர் இரத்த கொதிப்பு வரும், உடலுக்கு பல வகையான நோய்களும் தொந்தரவுகளும் வரும், இன்னும் பல. இப்படி எந்த பண்ணாடையாவது சொன்னா கண்டிப்பா நம்பாதீங்க. வயதானால் நோய் வரும் என்று எந்த இயற்கையின் சட்டமும் கிடையாது. உங்களை படைத்தது இறைவன், உங்களை முழுமையாக படைத்திருக்கின்றார். உங்களின் உடலில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பும் நீங்கள் உயிருடன் இருக்கும் அத்தனை நாளும் பயன்படுத்தவே படைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் எவனாவது வயதானால் அந்த நோய் வரும் இந்த நோய் வரும் என்று சொன்னால் தயவு செய்து நம்பாதீர்கள். உங்கள் கூடவே வாழும் மிருகங்களை பாருங்கள். மரணம் வரும் வரை தன் வேலைகளை தானே செய்து கொள்கின்றது. எந்த சிங்கமும் தனக்கு வயதாகி விட்டதே என்று தன் குட்டியிடம் சாப்பாடு கேட்பதில்லை. எந்த மாடும் படுத்துக்கொண்டு தன் கன்றிடம் தண்ணீரோ உணவோ கேட்பதில்லை. எந்த பூனையோ நாயோ படுத்த படுக்கையாக இருந்து கொண்டு மலம் கழிப்பதில்லை. மரணம் அடையும் நாள் வரை ஆரோக்கியமாக சுயமாக தன் வேலைகள் அனைத்தையும் செய்கின்றன. மனிதர்கள் மட்டும்தான் வயதானால் நோய் வரும், இயலாமை வரும் என்று நம்பி அடுத்தவர்களை எதிர்பார்த்து வாழ ஆரம்பிக்கின்றார்கள். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், முதுமை என்று எதுவும் இல்லை, நோய் என்று எதுவும் இல்லை, இயலாமை என்று எதுவுமே இல்லை. எல்லாம் உங்கள் மனதிலும் அதன் நம்பிக்கையிலும் தான் இருக்கின்றது. சிந்தனையை மாற்றுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். நீங்கள் எதை நம்புகின்றீர்களோ அதுவாக ஆகிறீர்கள். மரணம், மனிதனின் மரணம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? அவன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அழைத்து, நான் இந்த வாழ்க்கையை முடித்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு செல்கிறேன், போய் வருகிறேன், சந்தோஷமாக வாழுங்கள் என்று அவன் குடும்பத்தினரிடம் விடை பெற்று மகிழ்ச்சியாக உடலை துறக்க வேண்டும். யாருடைய மரணமும் மரண படுக்கையிலோ மருத்துவமனையிலோ நடக்கக்கூடாது. சிந்தனையை மாற்றுங்கள், நான் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்வேன் என்று நம்புங்கள். எல்லா தொந்தரவும் பறந்து போகும். இறைவனின் கரம் பிடித்து சென்று பழகுங்கள். பாரத்தை அவர் மீது போடுங்கள். நிம்மதியாக இருங்கள். மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.